ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி எப்படி ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க அந்த 5 டிப்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோம்? நம்ம உடம்பை ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு. அதே போல் நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணணும். தினமும் காலையில் ஒரு 5 to 10 minutes மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வரும். மெடிடேஷன் உங்கள் பிரெயினை வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதிலிருந்தும் உங்களை மெடிடேஷன் காப்பாற்றும். அதனால் டெய்லி மெடிடேஷன் பண்ண பழகுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கும். உங்களை வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன். உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலனா மெடிடேஷன் அப்போது உங்களால் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா உங்களோட ப்ரீத்திங்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது அதையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு போக போக உங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன். அதாவது நீங்கள் படிக்கும் போது உங்களோட முக்கியமான குறிப்புகள்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் படிக்கும் போதோ இல்லை ரிவைஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு நீங்கள் மொத்த புக்கும் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த நோட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த மொத்த புக்கும் உங்களுக்கு அந்த மொத்த சிலபஸும் உங்களுக்கு ஞாபகம் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரீட் அவுட் லவுட். நீங்கள் படிக்கும் போது சத்தம் போட்டு படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சத்தம் போட்டு படிக்கும் போது நம்ம கவனம் வேறு எங்கேயும் இருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் மனசுக்குள்ளே படிச்சிங்கன்னா ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதை நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிடும். அதனால் சத்தம் போட்டு படிங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது. நம்ம படிக்கும் போது ஃபோனை வச்சுட்டே படிப்போம். யாராவது நமக்கு மெசேஜ் வரும், நம்ம உடனே எடுத்து பார்ப்போம். இல்லை ஃபேஸ்புக் பார்க்கணும்னு தோணும், இல்லை ட்விட்டர் பார்க்கணும்னு தோணும். அதனால் ஃபோனு இருந்ததுன்னா நம்மளால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. உங்களோட ஃபோனை எக்ஸாம் அப்போ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுங்க, இல்லைனா வேறு எங்கேயாவது வச்சுங்க. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். ஸோ படிக்கிற வரையும் நீங்கள் ஃபோனை வச்சுக்க வச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஸ்டடீஸில் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இது டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு ஃபோன் சொல்லலாம். ஸோ அதனால் அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருங்க படிக்கிறப்போ. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா டேக்கிங் பிரேக். ஒரு மனுஷனால் பார்த்தீங்கன்னா 30 to 45 minutes மேலே கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ படிக்கும்போது ஒவ்வொரு 30 to 45 minutes ஒன்ஸ் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நிறையா சிலபஸ் படிப்பீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக 2-3 hours படிச்சிங்கனாலும் நீங்கள் அதை 30 minutes இல்லைன்னா படிச்சிங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு 30 to 40 minutes பிரேக் எடுத்துகிட்டு படிங்க. நாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் பட்டன்.